வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து வல்லினம் மிகுமிடங்கள் பார்க்குறோம். எடுத்துக்காட்டோடவே சேர்த்து பார்த்தலாமா? ஸோ அச்சட்டம் இந்த காலம் எத்திசை எந்த பயணம். ஸோ ஆயி என்னும் சுற்றெழுத்து பின்னும், அந்த இந்த என்னும் சுற்றுப்பெயர் பின்னும், ஏ என்னும் வினாவெழுத்தும் பின்னும், எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகுணும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டோட கொடுத்துட்டாங்க. கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். இங்கே என்ன வருது? ஐந்தாம் வேற்றுமை, அதாவது ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டிருக்கு. அதனால் இங்கே வல்லினம் மிகும். முதியவருக்கு கொடு, நெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். கூங்கிறது என்ன? நான்காம் வேற்றுமை உருவு. ஸோ முதலும் எட்டமும் வேற்றுமை உருவு கிடையாது. அதுக்கடுத்தது ஐயால் கூ இன் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமை உருவு இருக்கு இல்லையா? ஸோ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு, கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருவு. ஸோ அதனால் வந்துட்டு கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வர்றதுனால வல்லினம் மிகும். என கேட்டார் வருவதாக கூறினார், என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின்னும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது அதற்கு சொன்னேன், எதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி காண்போம் தனி சிறப்பு, இனி தனி ஆகிய சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். எட்டு தொகை பத்து பாட்டு, ஸோ எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். தீப்பிடித்தது ஊ பந்தல், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரை செலுத்த பின் வல்லினம் மிகும். ஸோ கூவா அப்படிங்கும்போது அந்த இந்த வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருக்கும். ஓகேவா? கேட்டு கொண்டான் அப்படிங்கிறது என்ன? விற்று சென்றான் அப்படிங்கிறது என்ன? வன் தொடர் குற்றியலிகரமாக இருக்குது. ஸோ நிலைமொழியாக இருந்த புணர்களில் வல்லினம் மிகும். ஆடு சொன்னார் ஓடி போனார், அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். புலித்தோல் தென ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி வடக்கு பக்கம், திசை பெயர்கள் பின்னும் வல்லினம் மிகும். மல்லிகை பூ, சித்திரை தெங்கள், இது என்ன அர்த்தம்? இருபெயரிட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? அதனால் வல்லினம் மிகும். தாமரை பாதம் ஊமை தொகையில் வல்லினம் மிகும். சால பேசினார் தவச்சிறுது, சால தவ தட குலையினும் விரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். நிலாச்சோறு கனா கண்டேன், தனி குற்றெழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு உலக பந்து, சில உருவக சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது சில எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க, அதை நான் ஷார்ட்டில் போடுறேன். ஆன்சர் தெரிஞ்சால் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு வல்லின மிகு மீட்டுங்கள். அடுத்த வல்லின மிக இடங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து கனெக்டாக இருக்குது.